ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பதஞ்சலி டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த குளிர்காலத்தில் நிறைய நபர்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுது, மனச்சோர்வு ஏற்படுது, ஒரு சுறுசுறுப்பாக இருக்க முடியல. இந்த பனிக்காலங்கள், மழை காலங்கள், மழை வெயில் மாறி மாறி வருகின்றது. ஆகையினால அந்த ஆஸ்மா சைனஸ் அந்த மாதிரியே வந்துக்கிட்டே இருக்குது. உடல் சோர்வு மனச்சோர்வு இல்லாமல் எப்பொழுதும் போல் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். நம்ம உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக இயங்கணும். அதற்கு உரிய ஒரு மூன்று முத்திரைகள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆதி முத்திரை, பிராணமுத்திரை, முகுளமுத்திரை. இந்த காலகட்டங்களில் இப்போ ஜனவரி வரைக்குமே கிட்டத்தட்ட நமக்கு மழை காலங்கள் இருக்கும், பனியும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் நமக்கு நல்ல உடலில் உயிராற்றல் சிறப்பாக இயங்குவதற்கும், ஒவ்வொரு செல்களுக்கும் பிராணசக்தி நன்றாக இயங்குவதற்கும், தெளிந்த சிந்தனையோடு நாம் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கும் இந்த மூன்று வகையான முத்திரை பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகளை காலையில், மதியம், மாலை மூன்று வேளையும். காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் பயிற்சி பண்ணிடுங்க. ரொம்ப உடல் சோர்வு மனச்சோர்வு உள்ளவங்க 5 பண்ணுங்கள். மதியம் சாப்பிட்றதுக்கு முன்பாக ஒரு 12 to 1:30 to 2 ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. மாலை 5 to 7 ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இந்த முத்திரை செய்கின்றவர்கள் தரையில் அமர முடிந்தவர்கள் ஒரு தரையில் ஒரு மேட் விரிச்சுக்கோங்க. விரித்து அதில் அமர்ந்து காலை மதியம் கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணுங்கள். நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு பயிற்சி பண்ணுங்கள். இப்போ தரையில் அமர முடியாதவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே நிமிர்ந்து பயிற்சி பண்ணணும். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதல்ல கண்களை மூடி நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியேடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ முதல் முத்திரையாக ஆதி முத்திரை பண்ண போகிறோம். கட்டவரில் இந்த மாதிரி மடிச்சுக்கணும், 4 இப்படி மடிச்சுக்கணும். இது ஆதி முத்திரை. நீங்கள் பயிற்சி பண்ணும்போது அப்படியே கையை மடியில் வச்சுக்கணும், உங்களது மடியில் வச்சுக்கோங்க. இந்த முத்திரையில் ஒரு 5 மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியோடுங்க. மூச்சை உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சை வெளியோடும் போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு தலை முதல் கால் வரை ஒவ்வொரு செல்களுக்கும் பிராணாற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். உயிர் சக்தி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கணும். மோதிர விரல், சுண்டு விரலை மடிச்சுட்டு அதனுடைய மையத்தில் பெருவிரல், பிராணமுத்திரை. கை நீங்கள் மடியில் வச்சுக்கலாம், நிமிர்ந்து உட்காந்துக்கணும். இதுலேயும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் வெளி தசைகளுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றோம். லிவருக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுகின்றன. காலை மதிய மாலை 3 சாப்பிடுவதற்கு முன்பாக 2 அடுத்த முத்திரை முகுள முத்திரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி பெருவரை நோக்கி 4 குவித்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுலேயும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 தென் நார்மல் பிரீத்திங். அந்த மூச்சு உள்ளே எழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியிடும் போது வயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை மதியம் மாலை 3 சாப்பிடுவதற்கு முன்பாக 2
பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. இரத்த ஓட்டம், மூச்சோட்டம், வெப்ப ஓட்டம் சீராக இயங்குகின்றது. ஸோ இன்றைக்கு எதற்காக இந்த மூன்று முத்திரைகளை இப்போ பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் ஜனவரி அது வரைக்குமே ஒரு குளிர்னாலும் மழைனாலும் ஒரு மந்தமான சூழலில் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நிலைகளில் இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் நாம் இந்த மூன்று முத்திரைகளை நேரமே இல்லை சார் யோகா பண்ணுறதுக்கு அப்படின்னா கூட, இந்த மூன்று முத்திரைகளை அழகாக மூன்று வேளை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. 5-5 நிமிடம் பண்ணலாம், 2-5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும், உடல் செல்கள் அனைத்திற்கும் உயிரோட்டம் சிறப்பாக இயங்கும், நுரையீரலுடைய இயக்கமும் சிறப்பாக இருக்கும், லிவரினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தெளிந்த சிந்தனையோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும். காலையில் எழும்பொழுதே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் எழக்கூடிய நிலை கிடைக்கும். தெளிந்த சிந்தனையும் சீரிய சிந்தனையும், அதேபோல் நல்ல ஒரு நமது எண்ணங்கள் எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ்னு சொல்கிற பாருங்க. இன்றைக்கு நான் நீங்கள் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும்னு ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது ஃபுல்லாக சோம்பல் இல்லாமல் செய்ய முடியும். சோம்பல் நமக்கு வெற்றிக்கு ஒரு தடையாக இருக்கின்றது. இந்த ஆதி முத்திரை செய்யும் பொழுதும், இந்த பிராணமுத்திரை செய்யும் பொழுதும், முகுளமுத்திரை செய்யும் பொழுதும், இந்த மூன்றுமே முகுளமுத்திரை பஞ்சபூதத்தையும் சமப்படுத்துகின்றது. நம்ம உடம்புல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் 5 சமமான விகிதத்தில் இயங்கச் செய்யும். ஆதிமுத்திரை நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் உயிரோட்டத்தையும் கொடுக்கக்கூடியது. பிராணமுத்திரை, பேரே பிராணமுத்திரை, உடல் முழுக்க பிராண ஆற்றலை நன்றாக பரவச் செய்வது. எந்த மனிதனுடைய உடலில் பிராணசக்தி குறைகின்றதோ அப்பொழுது அவனுக்கு சோம்பல், சோர்வு, உடல் சோர்வு, மனச்சோர்வெல்லாம் ஏற்படும். அதை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கு பஞ்சபூதமும் நம்மிடமே இருக்கின்றன. அது கைவிரல்களை பயன்படுத்தி நாம் அழகாக சிறப்பாக வாழலாம். ஆரோக்கியம் நம் கையில், மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு மனிதர்களும், இதை பார்க்கக்கூடியவர்கள், பெரியவர்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த மூன்று முத்திரைகளையும் பயிற்றுவிச்சு கொடுங்க. அழகாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். அவர்களும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நல்ல எண்ணத்தோடும் தெளிந்த சிந்தனையோடும் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். நேர்களே, நமது மகரிஷி பதஞ்சலி யோகா ட்ரைனிங் சென்டர் மூலமாக BSS அதே மாதிரி நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷின் மூலமாக நம்ம 5 டிப்ளமா கோர்ஸ் கொடுக்குறோம். எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும். எனது 37 அனுபவத்தை எளிமைப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக எப்படி ஒரு சிறந்த யோகா டீச்சராக, முத்திரை டீச்சராக, சக்ரா மெடிடேஷன் பிரணாயாம டீச்சராக, தெரபெட்டிக் யோகா டீச்சராக, பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக ஆகுதக்கூடிய 5 பயிற்சிகள் கொடுக்குறோம். இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மாதமும் இந்த பயிற்சி நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். புது பேட்ச் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த மாதத்தில் கூட நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணலேருந்து ஒரு 6 கணக்கு. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், உள்ள அமைதி கிடைக்கும், யோக ரகசியங்கள் அனைத்தையும் ஒரு ஆசானாக எப்படி பயிற்றுவிப்பதுங்கிறத புரிந்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் டீச் பண்ணலாம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஒரு தனி சென்டர் நடத்தலாம். பள்ளி கல்லூரிகளில் யோகா டீச்சராக போகலாம். வேலை வாய்ப்புகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நிறைய மனிதர்களை நீங்கள் ஆரோக்கியமாக வாழச் செய்யலாம். வீட்டுக்கு ஒரு யோகா ஆசிரியர், ஒரு முத்திரை ஆசிரியர் உருவாக வேண்டும். இதுவே எமது லட்சியம். இதற்கு குவாலிஃபிகேஷன் 10th தான். எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. உடனே உங்களது பெயரை பதிவு செய்து ஒவ்வொருவரும் ஒரு யோகா ஆசனாக திகழுங்கள். நன்றி, வணக்கம். யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது 33 யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார். இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என 5 பயிற்சிகளை அளிக்கின்றார். பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களே எடுக்கின்றார். பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும். இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். இதற்கு வயது வரம்பு கிடையாது. பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம். தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம். வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை. இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 6 3 6 9 0 4 0 8 9 3 9 0 0 0 வெப்சைட் www.patanjaliyogam.com.
பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.